அப்பாவை கூட்டி வந்து ஐசியூல போட்டீங்களா? ஐசியூ இல்ல தம்பி, ஐசோலேஷன். ஏய், யார் நீ? தம்பி, நான் யாருன்னு தெரியல. நான் தான்டா. டேய், நான் உன்னால தான்டா அங்க வந்திருக்கேன். விருப்பத்தை தான் அசிங்கமா திட்டிடுவேன். சரி, மூஞ்ச அப்படி பாவமா வச்சுக்காத. என்ன தம்பி, பயந்துட்டியா? பயந்துட்டியாவா தம்பி? மறைச்சு பார்த்தன, பயப்படல? மறைச்சிங்களா? இங்க இன்னொரு டைம் பண்ணுங்க. செம்மையா பயந்துக்கலாம். சரி வா தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். டேய், தள்ளி உக்கார ஃபர்ஸ்ட். உனக்குதான் கொரோனா இருக்குதுல்ல? கொரோனாலாம் இல்லடா. டேய், இல்லையா? அப்புறம் அப்படி உள்ள வந்த? இல்ல தம்பி, நம்ம வீட்டுக்கா ஒரு வேன் வந்து நின்றுச்சு. கட்சி மீட்டிங்கு, காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தா தூக்கி நடந்து போட்டாங்க. சரி தம்பி, நீ எப்படி உள்ள வந்த? நானா? கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு பொறுதேசி நாயால உள்ள வந்தேன். அவன் மட்டும் கையில கிடைச்சான். சரி உண்ணா, சரி வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். நான் கொரோனாலாம் இல்லைதானே? கொரோனாலாம் இல்லப்பா. சரி, கையை கூடு. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். சரி, உங்களும் ஒரு அண்ணன் தெரியாது. என்னன்னாரு? போன வாரம் கொரோனால செத்தான்ப்பா. கொரோனால செத்தாரா? பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர. செல்லுமே கிருஷ்ணா, அறிவு கிட்ட நாயே. எனக்கு கொரோனாவே இல்லடா, இனி டாக்டர் கிட்ட போட்டு விட்டா. ஏய், நீ தானே சொன்ன உங்களை அடிச்சுன்னு? அதான் உனக்கு இருக்குமோன்னு ஒரு அக்கறையில சொன்னேன். டேய், நான் உங்களை அடிக்கவெல்லாம் இல்லடா. ரிலாக்ஸ் மம்மி, நீ அங்கேருந்து எப்படியா தப்பிச்சு மணி ரூமுக்கு வந்துடுறா, நானும் வந்துடுறேன். தப்பிக்கவா? எப்படி தப்பிச்சிடலாமா? பிளானு? ஸ்கெட்ச் படத்துக்கே ஸ்கெட்ச் போட்டது நான் தான். சாப்பிட்டு தெம்பா பிளான் போடணும். சாப்பிட்டு போதுண்ணா, பிளான சொல்லுமா? தம்பி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லிட்டேன். ஒரு மயிரும் தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக பிளானவே சொல்லு. நம்ம நேராக வெளியே போவோம். யாராவது பிடிக்க வந்தாங்கன்னா? கொரோனா இருக்கும், கை கொடுத்துருவோம். அதையும் மீறி பிடிக்க வந்தா? எச்ச துப்பி கை கொடுத்துடலாம். அதையும் மீறி பிடிச்சா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ரீம்மா, வேற லெவல்மா. இப்போவே தப்பிக்கிறோம், சாயந்தரம் 6 மணிக்குள்ள எக்ஸ்ட்ரோம். வாங்கப்பா. வழி கிளம்பியதே சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்தி விட்டாய், சிவனேலு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்தி விட்டாய், சிவனேலு பாக்குறேன். யாரும் பாக்கலப்பா. இது என்னன்னு தெரியுதா? என்னது? காத்தாடி 90s கிட்ஸ் டொர்னு போகும். சீக்கிரமா வந்துருங்க. ஓகேங்க, நான் பிடிச்சிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் நான் பிரிய போகிறேன்ணா. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தேன்னா ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குண்ணா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வீட்டு பக்கம் தான் போகிறாங்களா, அவங்க கூட போய் சேஃபாக இறங்கிக்கண்ணா. மணாலக்கா பக்கம்னு இருக்கோம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதுண்ணா. ஏன்னா நீ அதில் போனால் தான் யாரும் உன்னை செக் பண்ண மாட்டாங்க. சரியா? சரிப்பா, பார்த்து போனா. தம்பி,
நான் சோத்து கை பக்கம் போறேன், நீ சவுத் கை பக்கம் போற. கடைசியா ஒரு கதை சொல்லிக்கு பாப்பா. ஒரு ஊர்ல ஒரு நரியா, அதோட சரியா. தம்பி தெரியலண்ணா. இது தெரியலையா? தெரியலண்ணா. மெர்சல் தம்பி. ஓ மெர்சல் சஹார லெவல் நானி. ஹலோ. ஏ என்னடா தப்சேடா? ஏ ஆமாடா. சரி யால் என்ன பண்ணுறா பாரு. அவன் அவள் கூட ஜாலியாக இருக்கா மச்சான். மச்சான் வெறுப்பு மாதிரியா தாதுரா. நான் தான் இருக்கிறேன்ல. டேய் இட் மீன்ஸ் அவளை பொண்ணு பக்கம் தான் நினைக்கிறேன்டா. மாப்பிள்ள வேற அமெரிக்கா ரிட்டர்னு. பார்க்க பழமா இருக்க மச்சான். டேய் 1000 பேர் வந்தாலும் எங்க லவ் பிரிக்க முடியாதுரா மச்சான். எனக்கு தெரிஞ்ச வாய்த்தோன்னு நினைக்கிறேன்டா. உசார் பண்ணிட்டான்டா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், பேசிட்டு ஹக்லாம் பண்றேன்டா. எங்களை மாதிரி பல தமிழ்நாட்டு பசங்க கல்யாணம் ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி சில அமெரிக்கா மாப்பிள்ளைங்க தான்டா. மச்சான் சரக்கு இருக்கு, ஐடி ஷோல இருக்கு. அந்த வேடா